ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இன்று ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு. இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் துன்புறும் ஊழியரை பற்றிய பகுதி 50ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க இருக்கிறோம். இரண்டாம் வாசகத்திலே பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுனுடைய தாழ்ச்சி, சிலுவை மரணம் மட்டும் தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டதை பற்றி வாசிக்க இருக்கிறோம். நற்செய்தி லூக்கா நற்செய்தியில் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 23 முடிய ஆண்டவருடைய பாடுகளின் வரலாற்றை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீண்ட வாசகங்கள். இன்றைய நம்முடைய சிந்தனைக்காக 2ஆம் வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 இறை சொற்றொடர்கள். ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டின் மிக சிறப்பான ஒரு காலம் இந்த தவக்காலம். அதனுடைய நிறைவு கட்டமாக புனித வாரம், இந்த ஒரு வார நிகழ்வுகள் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை தத்துவங்கள், அடிப்படை உண்மைகளை கொண்டாடுகின்ற ஒரு வாரம். இயேசுனுடைய பாடுகள், அவருடைய இறப்பு உயிர்ப்பு ஆகிய மாபெரும் மறை உண்மைகளை மகிழ்வோடு தியானத்தோடு கொண்டாடுகின்ற ஒரு வாரம். இந்த குருத்து ஞாயிறு இந்த நிகழ்வானது ஏறக்குறைய 6ஆம் நூற்றாண்டிலிருந்து திரு அவையால் கொண்டாடப்பட்டு வருகிறது. வழக்கமாக போரில் வெற்றி பெற்று அரசர்கள் திரும்பும்போது மக்கள் குருத்தோலைகளை அல்லது ஒலிவ மர கிளைகளை கையில் ஏந்தி ஆர்ப்பரிப்போடு அவர்களை வரவேற்பது யூத மக்களுடைய வழக்கம். இன்றைய நாளில் இந்த குருத்தோலை ஞாயிறு பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காக வந்த இயேசுவை ஒரு வெற்றி வீரராக எருசலேமுக்குள் நுழைகின்ற ஒரு காட்சியை நம்முன் தருகின்றது. படை தளபதிகள் அல்லது அரசர்கள், போர் வீரர்கள் வெற்றி பெற்ற பிறகு குதிரையில் பவனி வருவார்கள். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில், ஸ்ரீ கழுதை என்று சொல்வோம், அந்த ஒரு மிருகத்தை, கோவேர் கழுதையை தன்னுடைய வாகனமாக அவர் பயன்படுத்துகிறார். பொதுவாக கழுதை சுமை தூக்குகின்ற ஒரு மிருகம், அழுக்கு மூட்டைகளை சுமந்து செல்கிற ஒரு மிருகம். அந்த பாலசிந்தத்தில் பல பேர் அந்த கோவேர் கழுதையில் பயணம் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு வாகனம்தான் இந்த கழுதை. அதை இயேசு தேர்ந்து கொண்டு அந்த கோவேறு கழுதையின் மீது ஏறி எருசலேமுக்குள் நுழைகிறார். மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு கையிலேயே குருத்தோலைகளை ஏந்தி ஒலிவ மர கிளைகளை கையில் ஏந்தி கொண்டு ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி ஓசான்னா என்று பாடுகிறார்கள். தாவீதின் மகனுக்கு ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவருக்கு ஓசான்னா என்று புகழ்ச்சி கீதம் பாடி எருசலேமுக்குள் அவரை வெற்றி வீரராக அழைத்து செல்கின்றார்கள். அந்த நிகழ்வைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுனுடைய வாழ்விலே அவர் தன்னுடைய பாடுகளை சந்திக்கப் போகிறார். கடைசி முறையாக எருசலேமுக்கு போகும்போது இந்த பாடுகளின் வழியாக தன்னுடைய சிலுவை மரணம், உயிர்ப்பு இவற்றின் வழியாக உலக மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்கின்ற ஒரு செயல், கடவுளுடைய அந்த மீட்பு திட்டம் ஒரு இறுதி கட்டத்தை நிறைவேறுகின்றது. அந்த இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. அதைத்தான் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்று இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் வரவேற்போம்.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று அவரை நாம் வாயார வாழ்த்துவோம், ஓசன்னா பாடுவோம், அவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அன்று மக்கள் எல்லாரும் தங்களுடைய ஆடைகளை போர்வைகளை விரித்து இயேசுவை வரவேற்றார்கள். நம்முடைய உள்ளத்தில் இயேசுவை வரவேற்போம். வெற்றி வீரராக அவர் என்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே வலம் வர வேண்டும். அவர் நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக செய்த தியாகங்களை நினைத்து பார்த்து நாமும் பிறருக்காக பிறருடைய நலனுக்காக நம்மை கையளிக்கின்ற ஒரு தியாக மனப்பான்மையை நமக்கு தருமாறும் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். தந்தையே இறைவா, இந்த புனித வார நிகழ்வுகள் எங்களுடைய விசுவாச வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இயேசுனுடைய அந்த அன்பு, விவரிக்க முடியாத ஒரு அன்பு, எங்கள் மீது வைத்த அன்பை நாங்கள் நினைத்து பெருமைப்படுகிறோம். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் மீது வைத்த அன்பினால் இந்த பாடுகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். யாரும் உதவி செய்ய இயலாத ஒரு நிலையில் அவர் மட்டுமே தனியாக தன்னுடைய தாய் மற்றும் தன்னுடைய அன்பு சீடர் இருவரை தவிர வேறு யாருமே அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல அவருக்கு அருகில் இல்லை. எருசலேம் பெண்கள் ஒரு சிலர் அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எங்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த பாடுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் எங்கள் வாழ்வை பிறருக்காக அர்ப்பணித்து வாழ்வதில் எங்களுக்கு வேண்டிய நல்ல மனதையும் தியாக உள்ளத்தையும் என்றென்றைக்கும் எங்களுக்கு தந்து நாங்கள் என்றும் உமக்கு உகந்தவர்களாக வாழ அருள் தாரும். ஆமீன். இந்த புனித வார நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு இறை அருளை நிறைவாக பெற்றுத்தந்து இறை அருளில் வளர்வதற்கு துணை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.